செப்டம்பர் இருபத்தி உக்ரைன் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க க்ரீமியா பகுதியில் ஒரு தாக்குதல் நடத்துறாங்க அதுவும் குறிப்பா ரஷ்யாவோட கருங்கடல் பிளீட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மேலேயே தாக்குதல் நடத்தினாங்க அந்த தாக்குதல் ரொம்ப அக்யூரேட்டான தாக்குதல் கருங்கடலோட ஹெட் குவார்டர்ஸ் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு ரஷ்யாவோட பிளாக் சீ பிளீட்டோட கமாண்டர் இறந்துட்டாரு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல இருந்து செய்திகள் வந்துட்டு இருந்தது உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் விங் எல்லாம் அதை தான் கிளைம் பண்ணாங்க அதை ரஷ்யா கண்டுக்கும் இல்ல பதில் சொல்லவும் இல்ல எப்பவும் போல ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப்

அப்படிங்கிறதையும் ப்ரூஃப் பண்ணிட்டாங்க இதுக்கு நம்மளோட புருடா இன்டெலிஜென்ஸ் விங்க தேவையில்லைங்க சொல்ற தகவல் பொய்யின் முதல்ல சொல்லிடுது நடக்கும் போதுதானே உறுதி செய்யப்படுது ஆனா உக்ரைன் என்ன செய்யறாங்க சொல்றது ஏதோ நேர்ல பார்த்த மாதிரி வந்து இப்படித்தான்ப்பா அப்படின்றாங்க ஆனா அதெல்லாம் நேருக்கு எதிராக நடந்துட்டு இருக்கு இப்படித்தான் கதரவா அவர்களும் இறந்துட்டாரு கோமா இருக்கிறாரு அப்படி இருக்கிறாருனாங்க ஆனா வாக்கிங் நடந்துட்டு வீடியோ போடும்போது கூட எப்ப எடுக்கப்பட்டதுங்க அப்படின்னு வேற கேட்டாங்க திரும்பி ஒரு வீடியோ பதிவு வேற போட்டாரு அடப்பா எங்க மாஸ்கோல சொந்தக்காரர் ஒருத்தர் ஆஸ்பத்திரி இருக்கிறாரு அவரை பார்த்து பேசிட்டு ஆறுதல் சொல்லான்னு வந்தேன் அதுக்கு இவரு தான் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் விங் இதெல்லாம் வச்சு பார்க்கும் நம்மளோட இன்டெலிஜென்ஸ் விங் ஏதோ தேவையா இருக்கு ஆனா இது எல்லாத்துக்கும் மேல நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இருக்காரு அவர் கமெண்ட் செக்ஷன்ல போடுற ஒரு ஒரு இன்டெல் செய்தியும் தரமான செய்திகள் அந்த செய்திய உடனுக்குடன் ஷேர் பண்றதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ அது கூடவே ஒரு சின்ன இன்டெல் செய்திங்க இந்த செர்பியா கொசோவா திரும்ப ஆரம்பிச்சிரும் போல தெரியுது இதையும் போலீஸ் செய்தியாவே வச்சுக்குவோம் நடந்துச்சுன்னா உறுதி செய்யப்பட்ட செய்தியா மாத்திக்குவோம் இது போல பல முக்கியமான உலக நகர்வுகள் தான் இந்த பதிவுல இருக்க போது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செந்தில் இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் பதிவுகளை போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாம இது போல பதிவுகளை தொடர்ந்து செய்ய எனக்கும் அது உந்துதலா இருக்கும் உங்களோட ஆ ஆதரவு எப்பவும் எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவுக்குள்ள போலாம் ரஷ்யாவோட அதிபரான விளாடிமிர் புட்டினவர்கள் ஈரானோட அதிபரான ராசி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிறாங்க என்னப்பா நகரணும் கார்பாக்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சுச்சுவேஷன்ல என்ன உங்களோட பார்டர்ல இருந்து பார்க்கும் எப்படி தெரியுது இது போலாம் பேசிக்கிறாங்க எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஏன்பா மூணு பிளஸ் மூணு மீட்டிங் போட்டு கூடாது ஏன்னா இந்த துருக்கி ரஷ்யா ஈரான் இவங்க எல்லாம் ஒரு அணில இந்த மத்தியஸ்தம் பண்ற அணிலையும் இப்ப பிரச்சனைக்குரிய பகுதியா இருக்குல்ல இந்த ஜார்ஜியா அருமேனியா

பறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க சமீப காலமா இந்த ஜார்ஜியாவோட அரசாங்கம் ரஷ்யாவுக்கு கொஞ்சம் இணக்கமா போற மாதிரி இருந்தது இல்லையா இந்த ரஷ்யா வாங்கப்பா அப்படின்னு கதவுலாம் திறந்து விட்டு ரஷ்யாவோட டூரிஸ்டும் ஜார்ஜியாக்குள்ள வந்துட்டும் போறதுமா இருந்துட்டு இருந்தாங்க உக்ரைன் கண்டனம் தெரிவிச்சாங்க ஆனால் கண்டுக்கிற மாதிரி இல்ல சமீபத்துல கூட ஜார்ஜியா உக்ரைன் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க இது போல எங்க அரசாங்கத்தை கவிழ்க்கிற வேலையில இந்த உக்ரைன் ஈடுபடுது அப்படிங்கிறது போல வச்சாங்க இல்லையா ஏகப்பட்ட பிரஷர் இந்த ஜார்ஜியாவோட அரசாங்கத்துக்கு வரும்போது ஜார்ஜியாவோட குக்கர் வெடிச்சிட கூடாது இல்லையா அதனால விசில் ஓபன் பண்ற மாதிரி ஜார்ஜ் இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நாங்களும் யூரோப்பியன் யூனியன் போட்ட பதினோராவது கட்ட சேங்ஷனுக்கு நாங்களும் ஒத்துக்கிறோம் அப்படிங்கறது போல சொல்லிட்டாங்க அப்புறம் என்னங்க இதுக்கு மேல ரஷ்யாவோட நம்பர் பிளேட் போட்ட எந்த அக்காரும் ஜார்ஜியாக்குள்ள வரக்கூடாது அது கூட சில பொருட்கள்லாம் ரஷ்யால இருந்து இறக்குமதி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா அதை ஜார்ஜியாவும் கடைபிடிப்பாங்க அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஜார்ஜியாவும் சில விஷயங்களுக்கு அடிபணிஞ்சு போற மாதிரி தெரியுதே அதனாலயோ என்னமோ புட்டினவர்கள் ஜார்ஜியாலையும் இதுக்குள்ள இழுத்து விட்டு இருப்பாரு அப்படிங்கறது என்னோட ஒரு கணிப்புங்க அப்புறம் இந்த ஜியோபாலிட்டிக்ஸ் கேம் இருக்குல்லங்க ஒரு புது அணி சேர்ற மாதிரி தெரியுது என்ன தானே கேட்கறீங்க நம்ம துருக்கி இருக்கிறாங்கல்ல இந்த அசர்பைஜான் கூட பேசிக்கிறாங்க இந்த நிலவரம் எல்லாம் எப்படி இருக்குது ஆனால் இந்த நகரணக்கார பக்கம்ல இப்ப கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அந்த மிலிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங்லாம் வந்துருச்சு இதை பத்தி அடுத்தது பேசுவோம் ஆனால் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா துருக்கி என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ரொம்பலாம் அருமேனியா கிட்ட கெஞ்சாதீங்க அசர்பைஜான் உன்னு சொல்ற மாதிரி இருக்குதா நீங்க வாங்க நம்ம ஈரான் இருக்குது ஒரு ரூட்டை விட்டுக்குவோம் என்ன சொல்றீங்க அப்படிங்கிறது போல ஈரானா அவங்களோட நட்பு நாடுகள்ல சேர்த்துறதுக்கு ஆசைப்படுது துருக்கி இந்த டீம் மட்டும் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க மிடில் ஈஸ்டே அதிரி மாறிடும் யோசிச்சு பாருங்க ஈரான் துருக்கி அசர்பைஜான் ஈரானுக்கும் சவுதிக்கும் நல்ல லிங்க் ஓடிட்டு இருக்க அப்படியே பத்திக்கிச்சு போல தெரியுது நம்ம சீனா பஞ்சுல தீ பிடிச்சி வச்ச மாதிரி குப்புன்னு பத்திக்கிச்சு ரெண்டு பேர்த்தோட ரிலேஷன்ஷிப் இப்ப துருக்கி வந்து கை கொடுத்தாங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்கா மாறிடும் மிடில் ஈஸ்ட் சரி இதெல்லாம் இருக்கட்டும் துருக்கிக்கு என்ன திடீர்னு இந்த ஈரான் மேல கரிசனம் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வருது இது ஒரு சின்ன யோசனையாகவும் எனக்கு இருக்கு என்னன்னா இப்ப புதுசா நம்ம ஒரு ட்ரேட் ரூட்டை போறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல துருக்கிய ஒமிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா ஆல்ரெடி ஒரு ட்ரேட் ரூட் இந்தியால இருந்து ரஷ்யாக்காக இந்த ஈரான் மூலியமா போட்டிருக்கிறோம் அதுல அசர்பைஜான் இருக்கு இப்போ துருக்கி மட்டும் அசர்பைஜானோட சேர்ந்துட்டு இந்த ஈரான் வழியா ஒரு ரோடை போட்டு லிங்க் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி நம்ம ரோடு ஈரானுக்கு போதா அதுல போய் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா என்னங்க இந்தியா தான் ரோடு ரெடியா ஜம்முன்னு போட்டு வச்சுக்கிறோம் பாருங்க வந்து அப்படியே விட்டு திருப்பி இந்த பக்கத்துல ட்ரேட் பண்ணிக்கலாம் யூரோப்புக்கு அப்படியே போலாம் ரோடெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் எதுக்கு சிரமம் படுறீங்க அப்படிங்கறது போல துருக்கி நம்மளை கன்வின்ஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அவங்க நேரா பண்ணலினாலும் ஈரானை வச்சு பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குல்ல இல்லைனாலும் ரஷ்யாவும் அந்த ட்ரேட் ரூட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன கணிப்பு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்புறம் இந்த நகரணா கரபாக்கையும் பாத்துருவாங்க அது ஃபுல் கண்ட்ரோலையும் அசர்வைஜான் எடுத்துட்டாங்க இல்லையா அங்க ஆல்ரெடி இருந்த அர்மேனியன்ஸ் வேண்டாம்பா சாமி எங்களை விட்டுருங்க ஊருக்கு ஓடிடுறோம் போல முடிவெடுத்து இந்த அர்மேனியாக்குள்ளேயே போயிட்டு இருக்காங்களாம் அதனால மிகப்பெரிய டிராபிக் ஜாம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் அப்படியே இந்த உக்ரைன் கிட்ட வந்துடலாங்க இந்த உக்ரைனோட அதிபர் இருக்கிறாரில் ஜலன்ஸ்கி அவர்கள் அவரோட ஒய்ஃப் இருப்பாங்கள அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேட்டி எடுத்துக்கிறாங்க என்னங்க அடுத்த எலக்ஷனுக்கு ஜலன்ஸ்கி அவர்கள் நிப்பாரா அப்படிங்கிறது போல கேட்டுக்கிறாங்க எதுக்கு கேட்டுக்கிறாங்கன்னு தெரியல ஆனா இது போல கேட்டுக்கிறாங்க அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்லிக்கிறாங்க ஐ எம் நாட் சார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அவங்க சொன்ன பதில்னால உக்ரைனே அரண்டு அறண்டு போய் நிற்கிது அதுவும் குறிப்பாக இந்த ஃப்ரண்ட் லைன் எல்லாம் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்களா சோல்ஜர்ஸ்லாம் அவங்களாம் அறண்டு போய் இருக்கிறாங்களா என்ன காரணம்னா என்னங்க ஜலன்ஸ்கி அவர்களே ஹேண்ட் வாஷா அப்படிங்கிறது போல பலரும் மீம்ஸா போட்டு தள்ளிட்டு இருக்கிறாங்க அப்புறம் என்னங்க வம்பா இருக்குது என்னென்னலாம் எழுதி தர முடியுமோ எல்லாத்துக்கும் எழுதி தந்தாச்சு பிளாட் போட்டு வித்தாச்சு மொத்தத்தையும் சம்பாதிக்கிற வரைக்கும் சம்பாரிச்சாச்சு ஊரெல்லாம் நாடெல்லாம் எல்லாம் வாங்கி குமிச்சாச்சு இதுக்கு மேல அப்படியே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் மிச்சம் இருக்கிற காலத்தை எப்படி இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் தள்ளி விட்டாங்க டெபுட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டர் எல்லாம் தள்ளி விட்டாங்க அதே வரிசையில இவரும் ரிலாக்ஸா போறது தானுங்க நியாயம் அதை விட்டுட்டு அடுத்த எலெக்ஷன் நிக்கணுமாமா ஜெயிக்கணுமாமா யாருங்க பண்ற வேலை இதெல்லாம் ஏதாவது மிச்சம் இருக்குது அது ஏதாவது பண்ணா தேரும் அப்படின்னா இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு ஒண்ணுமே இல்ல அப்புறம் எதுக்குங்க ஜெயிக்கணும் நிக்கணும் இல்லையா இதெல்லாத்தையும் வச்சு கணிச்சு பார்க்கும் அடுத்த எலெக்ஷன்ல ஜலன்ஸ்கி அவர்கள் நிக்க மாட்டாரோ அப்படின்னு சந்தேகம் வந்திருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க அப்புறம் செந்தல் டி கோஸ்